ப்ரேக்ஃபாஸ்ட். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்மளோட ஓவர் நைட் ஃபாஸ்டிங் வந்து இது பிரேக் பண்ணுறதுனால அது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் தி டே நம்ம தாராளமாக சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீல் வந்து நம்மளோட அந்த மெட்டபாலிசம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஓவரால் அந்த எனர்ஜி நல்லா பூஸ்டப் பண்ணி நம்ம டேக்கு ஒரு அருமையான ஒரு கிக் ஸ்டார்ட் தரும். பட் நம்ம ஆஃப்டர் என்ன பண்ணுவோம்னா வேரியஸ் ரீசன் லைக் இந்த மாதிரி ஆஃபீஸ் டைம் ஆச்சு, ஸ்கூல் டைம் ஆச்சு, அப்புறம் சாப்பாடு பிடிக்கல, எனக்கு பசிக்கலன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ரீசனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 7 அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ஸோ எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அவனோட உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், பெனிஃபிட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னென்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ராகி இட்லி. ஸோ ராகி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு நான் டெய்லி கால்சியம் சோர்ஸுங்க. ஸோ இதில் ஃபைபர் கண்டென்ட்லாம் இருக்கனால நம்ம வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எப்படி இந்த ராகி இட்லி பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் கொஞ்சோண்டு ராகி எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று சைடில் ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ சைடில் வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை வந்து கேஷ்யூஸை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதை கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒயிட் லெண்டல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து சிக் பீஸ் லெண்டல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா துருவுன கேரட் வந்து ஒரு 2 டீஸ்பூனும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு ஆட் பண்ணி வச்சுருக்க அந்த ராகியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் இட்லி கடாயை அந்த தட்டு எடுத்துகிட்டு அதில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு ராகி இட்லி வந்து அருமையாக ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஒரு அருமையான ராகி இட்லியை பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 2, ரவை உப்புமா. ஸோ ரவை உப்புமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரெகுலர் பண்ணுற ஒரு டிஷ் தான். பட் இது நம்ம வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குனால்தாங்க. ஸோ இதை இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இந்த ஸ்ப்ளிட் சிக் பீஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் ஊர் தாலும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கின அப்புறம் 1/4 கப்பு மூண் தால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு ஆனியனும் ஆட் பண்ணிவிட்டு நிறைய வெஜிடபிள்ஸும் அதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோல் வீட் ரவை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு அண்ட் வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3, ஓட்ஸ் ஸ்மூதி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் மீல் வந்து இந்த ஓட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஓட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைபர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொலஸ்ட்ரால்லாம் மெயின்டைன் பண்ணி நம்ம பிளட் சுகர்ஸ்லாம் நல்லா ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு நமக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். பட் இதில் எப்படி நம்ம ஸ்மூதி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 10 ஒரு 12 ஆல்மண்ட் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி அதை ஸ்கின்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த ஒரு ஆல்மண்ட் மில்கை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு ஓட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஆப்பிளை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேட்ஸையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சினமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஓட் ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே கொஞ்சோண்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த காலங்காதால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 4, கலப்பி வீ தோசா. இன்னும் இந்த ஒரு கலப்பி அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலப்பி பார்த்தீங்கன்னா பழங்காலத்து ஒரு வீட்டுங்க. ஸோ ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம ஊரில் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீட்டு வந்து ஏன் பெஸ்ட் கேட்டிங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வீட்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 2 மடங்கு ஃபைபரும் ப்ரோட்டீனும் இந்த ப்ராசஸ்டு வீட் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வீட்டில் வந்து நமக்கு அந்த ஒரு க்ளூட்டன் மாலிக்யூல் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கனால இப்போ உங்களுக்கு க்ளூட்டன் இன்டாலரன்ஸ்லாம் இருந்தால் கூட நீங்கள் அதை சாப்பிட்லாம் தாராளமாக. ஸோ இப்போ அந்த ஒரு கலப்பி வீட் தோசாவை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். 1/2 கப் கலப்பி வீட் எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்கன்னா 1/2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரோஸ்டட் ரவாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தோசைக்கல் வச்சு நல்லா சூடான அப்புறம் இந்த ஒரு கலப்பி வீட் தோசைவை நீங்கள் ஊற்றிட்டு அழகாக ஒரு சட்னி கூட வச்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு கலப்பி வீட் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ நம்ம டிஷ் நம்பர் 5, அந்த ஒரு பன்னீர் வெஜ் சாண்ட்விச்சை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
பன்னீர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸுங்க. ஸோ நம்ம வெயிட் லாஸுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசித்தன்மையில அந்த பன்னீர் குறைக்கிறதுனால அண்ட் நம்ம ஃபில்டாக வச்சுக்கலாம். வெயிட் லாஸுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு அருமையான டிஷ்ஷாக மாறுது. ஸோ இப்போ இந்த ஒரு பன்னீர் சாண்ட்விச்சை நம்ம எப்படி பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு துருவின பன்னீர் எடுத்துக்கோங்க, துருவின கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் அது மேலே பிளாக் பெப்பரை தூவிக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூளியும் தூவிக்கோங்க, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச க்ரீன் சட்னியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு, ஃபைனலாக கொஞ்சோண்டு குடமிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது ரெடியான அப்புறம் கேஸ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை நல்லா சூடான அப்புறம் அதில் இந்த ப்ரௌன் ப்ரெட்டை நீங்கள் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா இந்த ஒரு க்ரீன் சட்னியும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கலக்கி வச்ச இந்த ஒரு மிக்சரையும் நீங்கள் அதில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அழகாக அந்த ஒரு பன்னீர் வெஜ் சாண்ட்விச்சை வந்து நீங்கள் சமைச்சு முடிக்கலாம். ஸோ அதை நம்ம செஞ்சு முடிக்கிறது நமக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 6, முருங்கைக்காய் ஸ்மூதி. ஸோ முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேட் ஃபார்மேஷன் வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஓவராலாக ஹெல்ப் பண்ணும், அதுக்கப்புறம் இதையும் தவிர்த்து நம்மளோட ஸ்கின்னு போனு அப்புறம் இந்த பிளட் ப்ரெஷர்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும் சொல்லிட்டு நிறைய ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு முருங்கைக்காய் வச்சு நம்ம எப்படி ஸ்மூத்தி பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு கை நிறைய கேஷ்யூ நட் அந்த ஒரு முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சினமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, முருங்கைக்காய் லீவ்ஸ் இருக்குல்ல அந்த இலை அதை நல்லா அதில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்வீட்னஸ்க்கு வந்து டேட்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கடைசியாக ஒரு கப்பு பைனாப்பிள் கட் பண்ணி வச்ச பைனாப்பிளையும் அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி அழகாக மேலே ஃப்ளாக் சீட்ஸை தூவி விட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு முருங்கைக்காய் ஸ்மூதியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் என்ன சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிஷ்ஷுக்கு போகலாம். நம்பர் 7, மக்கி ரொட்டி. ஸோ இந்த மக்கி ரொட்டியில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்ன் ஃப்ளவர் வச்சு இது பண்ணுறதுனால அந்த கார்ன் ஃப்ளவர் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வீட்டோட இதில் வந்து கெலோரிஸ் வந்து கம்மிங்க, அண்ட் இதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல் தான் இருக்கிறாங்க, நமக்கு அந்த வெயிட் லாஸுக்கு சூப்பராக அருமையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இதை வச்சு இந்த ஒரு மக்கி ரொட்டி எப்படி பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அதில் ஒரு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் 4 பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் 2 பீஸ் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பிளாக் பெப்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளியும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீராவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஆல்ரெடி அரைச்சி வச்சா அந்த ஒரு மிக்சரையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, கடைசியாக வந்து புதினா இலையும் அது மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு அதை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது ரெடியான அப்புறம் ஒரு நல்ல தோசைக்கல்லை சூடான அப்புறம் தண்ணியை வச்சு அப்ளை பண்ணி இந்த ஒரு ஷேப்பை கொண்டு வந்துட்டு நீங்கள் அழகாக அதை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து அதை குக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக அருமையாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு மக்கி ரொட்டியை உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ் உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம போனஸாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்றதுக்கு நமக்கு சைட் டிஷ் கண்டிப்பாக ஒன்று தேவைப்படும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி வந்து சூப்பராக செட் ஆகுங்க. ஸோ இப்போ இந்த ஒரு க்ரீன் சட்னியை இப்போ எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணிங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் புதினாவையும் அதில் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் அதில் ஒரு 2 பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஜிஞ்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உடச்ச கடலை ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் க்யூமின் பவுடரையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட க்ரீன் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த க்ரீன் சட்னியில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரம் வரையும் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதையும் சேர்த்து அந்த மிச்ச டிஷ்ஷோட ஆட் பண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராகவே எடுத்து கொடுக்கும். ஸோ இதில் எந்த டிஷ்ஷு உங்களோட ஃபேவரட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் வந்து பார்க்குறேன். இப்போ கிளம்புறேன், டாடா, பை பை, சீ யூ.